கிரைஸ்த லார்ட் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். நாம் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே உள்ள மேன்மையை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் உங்களுடைய இருதயங்களே நிச்சயமாக ஒரு தைரியத்தையும் இந்த வார்த்தையை கொடுக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் எபிரேயர் 9 அதனுடைய 14 வசனத்தை நாம் பார்க்கும்போது, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியை கலர சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். கவனிங்க, உங்களுடைய மனசாட்சியை செத்த கிரியை கலர சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பழுதற்ற பலியாக இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மனசாட்சி ஒரு கடினப்பட்டதாக அல்லது நம்முடைய மனசாட்சி ஒரு செத்த கிரிகில் உள்ளதாக இருக்கிற வேளையிலே நமக்குள்ள ஒரு உணர்வு இராதபடிக்கு நாம் மீண்டும் மீண்டுமாக பாவத்தில் இருந்தாலும் அல்லது மற்றவர்களுக்கு விரோதமாக ஏதோ ஒரு காரியங்கள் செய்தாலும் நம்முடைய இருதயத்திலே மனசாட்சியானது ஒரு கடினப்பட்ட சூழ்நிலையில் உணர்வில்லாதபடிக்கு காணப்படுகிறது. ஒருவேளை உங்களுக்கு என்னுடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறதா அல்லது என்னுடைய மனசாட்சியிலே செத்த கிரிகைகள் இருக்கிறதா என்று சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் ஏற்படலாம். நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்த முடியவில்லை என்றால், ஒருவரை குறித்து உங்களால் மிக சாதாரணமாக புறம் கூற முடியுமையானால், ஒருவருக்கு விரோதமான காரியங்களை உங்களால் எதையும் யோசிக்காமல் நிச்சயமாகவே செய்ய முடியுமையானால், உங்களுடைய மனசாட்சி நிச்சயமாகவே சுத்திகரிக்கப்பட்ட சூழ்நிலையில் இல்லை. அவை செத்த கிரிகைகள் உள்ளவைகளாக தான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுடைய மனசாட்சி என்று சுத்திகரிக்கிறதோ அன்று நீங்கள் சுத்த மனசாட்சி உள்ள, அதாவது தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையாக நிச்சயமாக உங்களால் வாழ முடியும். உங்களுடைய இருதயத்திலே ஒருவரை குறித்து கசப்போ அல்லது ஒருவருக்கு விரோதமான காரியங்களை ஒருபோதும் வராதபடிக்கு சுத்த இருதயத்தோடு சுத்த மனசாட்சியோடு நீங்கள் வாழுகிற வேளையில்தான் நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்துவின் சகல ஆசீர்வாதத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுங்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுடைய மனசாட்சியை சுத்திகரிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழுங்கள், நிச்சயமாகவே தேவனுடைய சகல ஆசீர்வாதத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.